గజాననం భూతగణాతిశేవితం కపిత్తజం భూతపరక్షారపక్షితం ఉమాస్తం జోగవినాశకారణం నమామి విఘ్నేశ్వర పాదపంకజం. షడాననం కుంకుమరక్తవర్ణం హామజం దివ్యమయూరవాహనం రుద్రస్య సూర్ణం సురసంజనాథం గుహం షడాహం శరణం ప్రపద్యే వేల్వేల్ మురుగ வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்னைக்கு மாதத்தினுடைய முதல் நாள், அதாவது 1ஆம் தேதி ஆரம்பிச்சிருச்சுன்னா நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒன்று, என்ன இந்த மாதம் எனக்கு புதுசாக பிறந்தாச்சு, இந்த மாதத்தில் எல்லா பிரச்சனையிலும் தீர்க்கணும். இன்னும் ஒரு சில பேர் ஐயோ இந்த மாதம் ஆரம்பிச்சு கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும் இல்லையா. ஆனால் இந்த மாதம் விசேஷங்கள் என்ன அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி ஆன்மீகத்தவங்களுடைய பிரத்யேகமான விஷயங்கள், இன்றைக்கி நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தோட விசேஷங்கள் போன்ற பல்வேறு செய்திகளை நம்ம நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம். சரி, இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்புகளில் 4 சிறப்புகள் பார்ப்போம். 1/11/2019 ஸ்ரீவிகாரி வருடம் ஐப்பசி மாதம் 15ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மூலம், இன்றைய திதி பஞ்சமி, சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோஹிணி. நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நன்னாள், பஞ்சமினாலே ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாள். பஞ்சமி அன்னைக்கு அம்பாளுக்கு விளக்கேற்றுறது மகிமையை கொடுக்கும், மாற்றத்தை கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும். அதே போன்று பஞ்சமி அன்னைக்கு சித்தர் பூஜை பண்ணிக்கிறது விசேஷமான பலன். ஏதேனும் சித்தர் கோயில் பக்கத்தில் இருந்ததுன்னா சித்தர் கோயிலில் போக்கு அந்த தானம் பண்ணுறது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப விசேஷம். அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயன், ராமனின் பக்தன் ஆஞ்சநேயன். ஜெய் ஸ்ரீராம்ங்கிற மந்திரம் அவ்வளோ உன்னதம். ராம 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 ராமங்கிற மந்திரத்தை ஜபிக்க ஜபிக்க ஆஞ்சநேயருடைய பூர்ணமான அனுகிரகத்தை நம்ம பெற முடியும். அப்பேற்பட்ட அற்புதமான நட்சத்திரமும் திதியும் கொண்ட நாளாக இன்றைய தினம் இருக்குது. சரி, இந்த நட்சத்திரத்துக்கு உங்கள் ராசி பலன் எப்படி இருக்குது, ராசியும் ராசிக்குண்டான சிறப்புகள் என்னங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களுக்கு உயர்வான சிந்தனைகள், பல்வேறு யோசனைகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருந்துட்டுருக்கும். எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள், ஒரு சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா மன திருப்தி இருக்கும், ஒரு சில நேரங்களில் என்ன பண்ணுவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு பார்த்துட்டோம்னா குழந்தைகள் பற்றிய கவலை, எதிர்காலத்தை பற்றிய கவலை, கணவரை பற்றிய சிந்தனைகள். ஆண்களுக்கு பார்த்தோன்னா உத்தியோகத்தை பற்றியும் தொழில் பற்றியும் தொழிலை பெருக்கிறதுக்கு உண்டான சிந்தனைகள் மனசில் இருந்துட்டுருக்கும். இன்றைய தினத்தில் யார்ட்டினும் பணம் கொடுத்துட்டோம்னா திருப்பி வருமா வருமா அப்படிங்கிற யோசனைகள், முடிஞ்ச வரைக்கும் பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சொந்த பந்தங்கள்லாம் சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள், ரொம்ப நாள் கழித்து நேரில் சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. வீட்டில் ஏதேனும் வருங்காலம் இருக்கக்கூடிய விசேஷத்தை பற்றி பேசுறது, அந்த நிகழ்ச்சிகளுக்கு தேவையான ஏற்பாடுகள்லாம் பண்ணுறதை பற்றி யோசிக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு குழந்தை வரம் தேடி வரும். இது மேஷராசிக்குண்டான பலன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு மன திருப்தி தரும், அற்புதமான வழிபாடு மேஷராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களே, மனசில் ஒரு வைராக்கியத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்படி தான் நடக்கணும் அப்படி தான் நடக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேன். அப்படி மட்டும் இல்லை, ஏதாவது அதுக்கு யாரும் ஒத்துழைக்கலை அப்படின்னு சொன்னால் அதை பெருசாக கவலைப்படுறது மட்டும் இல்லை. ஏன்னா ஏற்கனவே இந்த 2 வருஷத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை நம்ம வாழ்க்கையில் ஒரு பெருசாக இருக்கங்காட்டி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசாக மனசில் நினச்சிக்கிறது கிடையாது. இருப்பினும் ரோகிணி நட்சத்திரத்தில் இன்றைக்கி புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, புதிய ஏதேனும் காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெரியவங்கக்கிட்ட கேட்டுட்டோ, வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட கூட கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த காரியத்தை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ரிஷபராசியிலிருந்து இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு இடமாற்றம் எதிர்பார்க்கறது ரொம்ப விசேஷம். கிருத்திய நட்சத்திரத்திலையும் மிருகசீர்ஷ நட்சத்திரத்திலையும் இருக்கிறவங்க, ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க மாற்றம் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு மாறுறதுக்கு முன்னாடி 1-10 முறை யோசிச்சுக்கிறது, அந்த வேலை உண்மையாகவே இதை விட சிறந்ததாக இருக்குமான்னு பார்த்துட்டு ஓரிரு நாள் கழித்து அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம், தவறே கிடையாது. ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார்பட்டி விநாயகப் பெருமான் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்களுக்கு. மிதுனராசி நேயர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வர்றதுக்குண்டான நல்ல நாள், நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய தினத்தில் பெற முடியும். இன்றைக்கி மனைவி வீட்டு உறவுகள்லாம் இன்றைக்கி சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவங்க வீட்டில் ஏதேனும் விசேஷம் அப்படின்னா நீங்கள் போய் முன்னின்று
நல்லா மதிப்பு மரியாதையாக அந்த விஷயத்தை காப்பாற்றிட்டு வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு திருமண காரியம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கூட்டு தொழில் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள். இப்போ யோகங்கள் கூடி வந்துருச்சு, எனக்கிற காரியங்கள் வெற்றி அடையும். பிறர் மூலமாக பல காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுன்னு இருக்கிறவங்க, ஏர்போர்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, அட்மின்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, ஸ்கூல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான பலன்கள் உண்டு. மிதுனராசி என்பவர்களுக்குண்டான அதிருஷ்டமான எண் 6 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கடகராசி என்பவர்களே, எல்லா காரியங்கள்லேயும் போட்டி போட்டு ஜெயிச்சுட்டு இருக்கிறதா இருப்பார். ஒரு நகைக்கடை நீங்க ஆரம்பிச்சிடலாம், பக்கத்துலேயே இன்னொருத்தர் கடையை ஆரம்பிக்கிறது. மளிகை கடை ஆரம்பிச்சல்னா பக்கத்துலேயே இன்னொருத்தர் கடை ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி போட்டி போட்டுன்னு அந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்குண்டான அற்புதமான, உங்கள் போட்டி போட்டவா உங்களை விட்டு வழகிடுவா, ஏன்னா நீங்கள் தான் அதில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்கள் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் மற்றவங்களுக்கு சாதகமாக அவங்க பேசும்போது அப்போதைக்கு உங்கள் மன கஷ்டப்பட்டுதுன்னா இறைவன் கூட இருக்கார், கவலைப்பட வேண்டாம், நீங்கள் தான் அதில் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்து உங்களுக்கு சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் கடகராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்பிலிருந்து இடமாற்றம் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலை மாற்றுறது. நான் போனதுக்கப்புறம் என் நண்பரையும் கூட்டிகிட்டு போவேன், அவருக்கும் நன்னாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அவருடைய நட்சத்திர ராசிக்கு பார்த்து தான் பண்ணணும். ஏன்னா கூட்டு சேர்றது சற்று கவனமாக இருக்கணும் கடகராசி அன்பர்களுக்கு. பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க அன்னதானம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி பக்கத்தில் இருக்க கோயில் இருந்ததுன்னா அன்னதானம் ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். கடகராசி என்பவர்களுக்குண்டான அதிருஷ்டமான எண் 7 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பவர்களுக்கு ஜெயம் உண்டு, எல்லா காரியத்திலையும் வெற்றி உண்டு, நினச்ச காரியத்தில் அமைப்பாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா சொந்த பந்தத்துக்கு, அதே மாதிரி உற்றார் உறவினர் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்களில் சில விஷயங்களில் மற்றவா ரொம்ப பிரியமானவா ரொம்ப தெரிஞ்சவா எதுனா உங்களை பற்றி தப்பாக பின்னாடி பேசிட்டா அதுவே மனசு உறுத்தலாக இருந்துருக்கும். நம்ம எவ்வளோ நல்லது பண்ணாலும் பாரு நம்மளை பின்னாடி பேசுகிறாலே அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். போட்டா போட்டி போட்டு பல காரியத்தை பண்ணுவேல் ஜெயிச்சுண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் மாறி வரும். குலதெய்வ கோயில், இஷ்டதெய்வ கோயில், பரிகார கோயில் ஸ்தலங்கள்லாம் போயிட்டு வரும். முந்தி இருந்த வியாபாரம் இப்போ இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறவா மகாலட்சுமி வழிபாடு அவளுக்கு பெருசாக உகந்ததாக இருக்கும். வியாபாரத்தில் கூடிய சீக்கிரம் அனுகூல்யந்தில் தேடி வரும். இன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். உயர்ந்த சிந்தனைகளோடு பல காரியத்தை செய்வேல் அதில் வெற்றிகள் பெறும் இன் ஃபியூச்சரில். அதே மாதிரி சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் வேலை தேடின்ற குவாளுக்கு வேலைகள் கிடைக்கும். உடல் ரீதியான உபாதைகளில் கவனம் என்பது தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி என்பவர்கள் நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள். பண வரவுகள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். எல்லாரும் சேர்ந்து பணம் போட்டு ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கும் பொழுது அதில் ஒருத்தர் மட்டும் ஒத்து வராமல் இருந்துட்டுருப்பா, மீதியெல்லாம் ஒத்து வருவார். இல்லை ரெண்டு பேர் ஒத்து வராமல் இருந்தால் மீதியெல்லாம் ஒத்து வருவேன். மூணு பேர் நம்மக்கிட்ட இருக்காலே எல்லாத்தையும் சாதிச்சிடலாங்கிற எண்ணங்கள் இருக்கும். ஆனாலும் அந்த இரண்டு பேர் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன பண்ணுறதுங்கிற யோசனைகள் மனசுலேயே இருந்துட்டுருக்கு. இந்த மாதிரி கூட்டு தொழில்களில் மற்றவா கூட சில உபாதைகள் உங்கள் மனசில் தோணும், அதை நினச்சி வருத்தப்பட்டுருப்பேன், கவலைப்பட வேண்டாம். அவள் வருத்தப்படுறது வருஷக்கணக்காக வருத்தப்பட்டுட்டே இருப்பாள். அதனால் அவங்களுக்கு தேவையான விஷயத்தை கொடுத்துட்டு நீங்கள் யார் உங்களுக்கு சாதகமாக இருக்கோ அவா கூட சேர்ந்து தொழில் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். முயற்சிகளுக்கு விடாமுயற்சிகளுக்கு வெற்றி நிச்சயம் உறுதி உண்டு. இன்றைய தினத்தில் பண வரவுகள் தேடி வரும், நிறைய சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. கடனுக்காக, கடன் வாங்கின விஷயத்துக்காக கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். இடமாற்றம் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறி வரும். திடீர் வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உங்கள் காது செய்திகள் எட்டும், அதுக்குண்டான முயற்சிகள் எடுப்பில். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்களுக்கு. துளாராசி நேர்களே, நிறைய பகைமை இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். நம்ம நல்லது தான் பண்ணுவோம், இருப்பினும் எதிர்த்து நிறையா பேர் பேசுவோம்.
அந்த பகையெல்லாம் தாண்டி நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சில பேர் பார்த்துட்டுனா திருஷ்டி, ஒரு சொந்த பந்தா வீட்டுக்கு போயிட்டு வருவா, போயிட்டு வந்தாலே திருஷ்டிகள் அதிகமாக இருக்கும். வியாபாரத்தில் இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும், வெளியிலேருந்து பார்க்கும்போது இவாளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டா போகிறோம், அடுத்த நாளே வந்துன்னு இருக்கிற வருமானம் கம்மியாயிடும். இந்த மாதிரி பல விஷயங்களில் புரண்டு அனுபவப்பட்டு ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. துளாராசி என்பர்களுக்கு எல்லா கஷ்டங்களும் ஒரு பெரிய படிக்கட்டு, பெரிய சோதனைகளாக இருக்கும். ஒரு நாள் நன்னா இருந்தால் ரெண்டு நாள் நன்னாலேயே என்ன இப்படி அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்பப்போ மனசில் தோணும். இருப்பினும் உங்களுக்கு பார்த்து பழகிடும். ஒரு பாறைக்கு அடி வாங்கி எப்படி பழகி கடைசியில் சிற்பமாக மாறி எடுத்தோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு பழகிடுவேல் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவங்க, காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான பலன்கள் தரும் இன்றைய தினத்தில் துளாராசி என்பர்களுக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ராமரை பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு அமோக பலன்களை தரும், அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, இன்பமான நாள், நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள். விருச்சிகராசி இருக்கிறவங்க தனக்கு தான் நல்ல காரியம் நடக்கணும்னு கிடையாது, நம்ம சொந்த பந்தத்தில் யாருக்காவது, நம்ம தெரிஞ்சவா நண்பர்கள் யாருக்காவது நடந்தாலே உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வரும். சில நல்ல காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தடங்களாகும், அந்த தடங்களை கண்டு தோய்விடக்கூடாது, திருப்பியும் முயற்சி பண்ண அந்த காரியத்தில் நீங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, மீடியா சம்மந்தமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், பத்திரிகையில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயத்தை எடுத்து பண்ணுவேல் அதன் மூலமாக பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் இன்றைய தினத்தில். விருச்சிகராசி என்பர்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஃபேக்டரி வச்சுருக்கோம், வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீரும், கம்பெனியில் எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைக்கும். யார்ட்டேனும் பணம் கேட்டிருக்கேன், பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்துட்டுருக்கேன், ஹோம் லோன் எதிர்பார்த்துட்டுருக்கேன்னு நினச்சின்னு இருக்கக்கூடிய விருச்சிகராசி என்பர்களுக்கு தானாகவே வருமானங்கள் வரும், கவலைப்பட வேண்டியதில்லை. இன்றைய தினத்தில் நீங்கள் போகக்கூடிய காரியம் ஜெயம், வெற்றி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் நவக்கிரக வழிபாடு சிறப்பினை கொடுக்கும் வழிபாடு. தனுராசி என்பர்களே, நல்ல திடகாத்திரமான சிந்தனைகள் உங்களுக்கு இன்றைக்கி மனசில் இருந்துகிட்டு இருக்கும். ஒரு சில நேரங்களில் நிறைய குழப்பங்கள் இருந்த காரியங்கள்லாம் இன்றைய தினத்தில் ஒரு முடிவுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். நம்மளுக்கு வேலையாக தொழிலா இந்த மாதிரி குழப்பங்கள் இருந்தால் தனுராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தை தீர்க்கமான முடிவெடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். உங்கள் ராசிக்கு குரு பகவானுடைய கருணை கிடைச்சாச்சு, அதனால் எல்லா காரியங்களும் வெற்றி அடையக்கூடியதாக இருந்துருக்கும். பயப்படவே வேண்டியது கிடையாது. 7.5 சனியினால சில சோதனைகள் அப்பப்போ வரும், இருப்பினும் தெய்வ அம்சம் அந்த காரியத்தெல்லாம் தாண்டி ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். நிறைய முன்னேற்றத்துக்காக பாடுபடுவீர், இந்த முன்னேற்றம் உங்களை தேடி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தனுராசி என்பவர்களுக்கு மனைவியின் மூலமாக, தாயார் மூலமாக, தங்கையின் மூலமாக, குழந்தையின் மூலமான நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு அமோக பலன்களை தரும், அற்புத வழிபாடு. மகர ராசி என்பவர்களுக்கு பெருமை பெய்யக்கூடிய நல்ல நாள். ஒரு காரியத்தை நம்ம சாதிச்சிட்டோம், அப்பா வயத்தில் பாலவாத்து, வாயில் சக்கரை தான் போடணும்னு நிறையா பேர் சொல்லுவா, அந்த மாதிரி இன்றைய தினத்தில் சக்ஸஸாக ஒரு காரியம் முடியறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். இந்த சக்ஸஸில் ஒரு திருஷ்டி இருக்குமோன்னோ அதுவும் சேர்ந்து இருக்கும், அதனால் அதுக்கு 1000 தடங்கல்கள் இருக்கும். உங்கள் முன்னாடி சிரிப்பாக, ஆனால் பின்னாடி உங்களை பற்றி தப்பாக பேசுறது, அந்த மாதிரி வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். முந்தியெல்லாம் ஏமாந்தப்பல எல்லாரும் சொல்கிறதும் கரெக்டு கரெக்டே நினச்சிட்டு இருப்பேன், அப்படி கிடையாது. யார் என்ன பெருமிதம் சொன்னாலும் அதில் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடுவேன். சில சமயம் வைராக்கியமாக நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், கொஞ்ச நேரத்தில் இலகுவாயிடுவேன். அவளை பார்த்தோன்னா ஐயோ பாவமே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்குள்ளே தோணும். ப்ளஸ் அண்ட் மைனஸ் உங்ககிட்ட அதுதான். யார்ட்டையும் சொல்லக்கூடாதுங்கிற விஷயத்தை தயவு செய்து சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. மகர ராசி என்பவர்களுக்கு பல நல்ல காரியம் நடக்கும். வரக்கூடிய வருமானத்தை வீடு அல்லது நகை அல்லது சுப காரியங்கள், படிப்புக்காக, கல்யாணத்துக்காக செலவு பண்ணிட்டல் அப்படின்னு சொன்னால் அந்த பண விரயங்களை தடுத்துக்கலாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு அமோக பலன்களை தரும், அற்புத வழிபாடு. கும்பராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான தினம் இன்றைய தினம். ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த காரியத்துக்கு வெற்றி உண்டு. நம்ம தான் இப்படி இருக்கோமான்னு அப்பப்போ நீங்களே யோசிச்சு பார்த்துப்பேன். கனவுகள் பலிதமாகும், நல்ல நண்பர்கள் மூலமான நல்ல செய்திகள் வரும். குழந்தைகளுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். பரீட்சையில் முதன்மையாக வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் வரும்.
ஒரு பிஸ்னஸ் ஒன்று திட்டம் போட்டுருக்கேன்னு சொல்லி அது காலம் அவகாசம் முடிஞ்சு அது நடக்காமல் விட்டு கூட திருப்பி வேறு தொழில் பண்ணி அதை ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இப்போ அற்புதமாக குரு உங்களுக்கு இருக்கிற, அதனால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவா இடமாற்றம் வெற்றியை தரும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு சில முயற்சிகள் தோல்விகள் இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் அது தானாகவே நன்மையாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லுவாள். கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் கறக்கக்கூடிய எண் 1 நிற பல வர்ண நிறம் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. மீனராசி என்பர்களே, விவேகமாக சிந்திப்பேன். பல காரியங்களில் பல பேருக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். ரொம்ப விவேகமாக சிந்தித்து இதனால் என்ன காரியம் நமக்கு பிரயோஜனம் தான் பார்ப்பேன். முந்தையெல்லாம் ஃப்ரீயாக நிறைய காரியம் பண்ணிட்டு இருப்பேன், இப்போல்லாம் ஃப்ரீயாக பண்ணுறதில்லை. இதனால் என்ன வருமானத்துக்கு பிரயோஜனம், செலவு பண்ணுறதா இருந்தாலும் யோசிச்சு செலவு பண்ணுவேன். கோபத்தை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. தாய் தந்தையருடைய அக்கறை கொண்டு அவளுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக சில முயற்சிகளை எடுத்து பண்ணுவேன். தெய்வீக வழிபாட்டும் உங்களுக்கு துணை நீக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் மீனராசி அன்பர்களுக்கு உண்டு. வேலை செய்யக்கூடிய இடத்துல பின் வேலைகள் நிறையா பேர் உங்கள் கூட வேலை செஞ்சுட்டே பார்ப்பா, அதனால் அவாகிட்ட சற்று சூக்ஷமாக கவனமாக இருக்கணும். உண்மை விஷயங்கள் பேசும்போது கவனமாக இருக்கணும். சில நேரத்தில் கவலைகள்னால அப்பப்போ மூழ்கின்றிருப்பில் கொஞ்ச நேரத்தில் அது மாறுபடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு மீனராசி என்பர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு. 12 ராசிக்குண்டான பலாபலன்களும் இடையில சில நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களும் நம்ம பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டுலாம், ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்துட்டுனா சின்ன கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் பெருகிறதுக்குண்டான அற்புதமான சில விஷயந்தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல். அன்னபூர்ணி சதாபூரணி சங்கர பிராணவல்லவே ஞான வைராக சித்தர்த்தம் பிக்ஷாம் தேவியும் நம்ம பார்வதியும் மந்திரம் சொல்கிறது. காசியில் இருக்கக்கூடிய அன்னபூரணி, அதுவும் இந்த காலகட்டத்தில் பார்த்துட்டோம்னா அன்னபூர்ணிக்கு ரொம்ப விசேஷமான மாதம் இந்த மாதம். அதனால் இந்த மாதத்தில் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம் சொல்கிறதுல சந்தோஷப்படுறேன். குறிப்பாக உணவகம் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க இதை நீங்கள் பண்ணினா உங்களுக்கே வியாபார விருத்தி தெரியும். ஏன்னா அப்போ தான் அம்பாளுடைய சக்தி என்னங்கிறதையும் தெரியும் இல்லையா. இது நடக்குமா நடக்காதான்னு தெரிஞ்சுருக்கிறதுக்காகவே நீங்கள் வச்சு பார்க்கலாம். இதில் அவ்வளோ விசேஷங்கள் கொண்டதாக இருக்கும். பின்னாடி அன்னபூர்ணி அம்பாளுடைய படத்தை வச்சுக்கணும். முன்னாடி ஒரு அரிசி, அதாவது ஒரு சின்ன சொம்பில் முழுசாக அரிசியை நடித்து அதன் மேலே அன்னபூர்ணி அம்பாளுடைய விக்கிரகத்தை வச்சுக்கணும். அப்படி விக்கிரகத்தை வச்சுட்டு தினம் தினம் அந்த விக்கிரகத்துக்கு மல்லி புஷ்பத்தை சாத்தி அம்பாளுக்கு 2 நெய் தீபம் ஏற்றிவாங்க. தினம் தினம் அம்பாள்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள், என்னுடைய உணவகங்களில் சிறப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திர அன்னபூர்ணியை நமக அப்படிங்கிற நல்ல பிரார்த்தனையை மந்திரத்தை சொல்லுங்கள். இந்திர அன்னபூர்ணியை நமக, இந்திர அன்னபூர்ணியை நமக அப்படின்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வியாபார கூடங்களில் எப்படி மாற்றமாகுதுன்னு பாருங்கள். இது எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்துட்டுலாம் நம்ம சுவாமி படத்துக்கிட்ட அன்னபூர்ணி அம்பாளுடைய படத்தை வச்சுட்டு அதுக்கு கீழே படியில் அரிசி வச்சு அந்த விக்கிரகத்தை வைக்கணும். இந்த படியில் வைக்கக்கூடிய அரிசியை மாத்திரமா வார வாரம் மாத்துறது ரொம்ப விசேஷம். அந்த அரிசியை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம வரவங்களுக்காக உணவு சமைப்போம் இல்லையா, அதில் போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா சக்கரை பொங்கல் பண்ணி கோயிலுக்கு கொடுத்து பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணலாம். இந்த 2 பரிகாரம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த போன்ற பல்வேறு ஆன்மீக தகவல் பொதுவாக பார்த்துட்டோம்னா எல்லாரும் பக்தி விஷயங்களை சொல்கிறது உண்டு. தனித்துவமாக இந்தந்த தொழிலுக்கு இது இதுன்னு யாரும் சொல்கிறது கிடையாது இல்லையா. ஆனால் நம்ம ஆன்மீக தகவல் ராசி பலன் நிகழ்ச்சியில் பிரத்யேகமாக இதை இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கோம். இது போன்ற ஒவ்வொரு நாளும் ஆன்மீக தகவல் நம்ம சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி.